நல்லா பாசியா இருக்கணும், நல்லா கரிமண் கரிசல் மண் களிமண் ஈரமண் எல்லாம் அந்த காலத்துல 56 காலம் அப்பதான் பாரிஜாத மலர் கற்பக விருட்சகா எல்லாம் இருந்துச்சு. போதும் போதும் அவ்வளவுதான் வேணாம். சரி சரி உடனே கேப்பாரு. அதே மாதிரி மாசம் மாசம் 56 மாசம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணும், நம்ம தவம் பண்ணணும். தவத்தால் ஆய பயணம் போல் யார் அறிவா யார் அறிவார் நற்றார் தொழாறு. தவத்தால் தவத்துக்கு மிஞ்சது உலகத்தில் இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே போங்க. காட்டும் இல்ல நான் எல்லாருக்காலும் இவ்வளவு ஏன் தெரியுமா, எல்லாருக்காலும் ஏன் பாவத்தை அவங்களுக்கு இல்ல எல்லா அம்மா அப்பா சிவபெருமான் அம்மா பார்வதினா அதான் உண்மை. ஆனா நீ அந்த கேரக்டருக்கு வரணுமே. என்ன காலையில ஊற்றி ஒரு ஒரு வேளை சாப்பாடு வேற என்ன வீடு மாதிரி சாப்பிட முடியாது. சாப்பிட்டா இங்க அவங்கவுங்களும் பேசுற வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். அம்மா கையில சாப்பிடாது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் திருவாரூர் ஆதினா எல்லா இனத்திலயும் சாப்பிடலாம். பாத்திரம் 10 பாத்திரம் தேய்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த காற்று பேசும் இட்லி வந்துமே 5 மணிக்கு கிடைக்காத சைவ சாப்பாடே கிடையாது. ஆனா நம்ம வாழ்ற வழி என்ன, நமக்கு எல்லாம் கிடைக்கும். எப்படி வாழணும், இப்படித்தான் வாழணும். இப்ப எல்லாம் எதுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. வலி தெரியும், இனிமே அந்த பக்கம் போக கூடாது. எப்படியாச்சும் மருந்துக்கு எங்காச்சும் போய் அண்ணாமலையார ஏதாச்சும் அந்த மருந்து தடவிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில உன்னதமான நிலை அடையும். அதான் சுடுகாட்டிலே போய் உட்காந்துக்கிறது. அப்புறம் எல்லாருக்கும் ரோடு கூட்டுறது, மரம் நடுறது, எல்லாருக்கும் சோறு போடுறது, இதுதான் நல்ல வழி. கிராமத்துக்கு முதல்ல கிராமத்துக்கு சோறு போடணும். நம்ம வீடு பக்கத்து வீடு, நம்ம வீட்டுக்கே சோறு போடக்கூடாது. நம்ம வீட்டை இடிச்சிடணும், பக்கத்து வீட்டுக்காரன் கிராமத்துக்கு எல்லாம் சோறு போடணும். மகாத்மா காந்தி அதானே சொன்னாரு, கிராமத்துலதான் உயிர் வாழ்றது. அப்படியே நம்ம டவுன்ல பெரிய கோடி சொன்னா கூட வீட்டை இடிச்சு விட்டு சின்னோடு வீடு வச்சுக்கணும். டவுன்ல வச்சுட்டு எல்லாம் கிராமத்துல வந்து கிராமத்துல எல்லாரும் நம்ம சாப்பிடலனாலும் எல்லாரும் சோறு போடணும். கிராமத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. உங்க பேர் சாமி? என் பேர் மண்ணாங்கட்டி. சூப்பர். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? திருநீரு மரம் எனக்கு அந்த காலத்துல இருந்த மாதிரி இருக்கணும். மாப்பழ வாழை எங்க பார்த்தாலும் போற நடமெல்லாம் அசோகர் மரங்களை நட்டார். புக்கடி மாப்பழ வாழையில கடையில வாங்க கூடாது. மதுரைக்கார கடை வச்சுக்காரன்னு இவர் பழம் வச்சு கல்லு வச்சிடறாரு. கல்லு வச்சு அந்த பழம் மனிதனுக்கு வயிற்று வழியை உண்டு பண்ணு. டவுனுக்கு போனா அது மாதிரி குடுக்கறான். அதனால நான் என்ன பண்ண, காடு காட்டெல்லாம் காடெல்லாம் தின்ன காட்டுல பழம் இனிக்குது. இவர் காடு மனிதனே போக முடியாத இடத்துக்கு நான் போயிருக்கேன். சும்மா இது அது என்ன, கர்நாடகாவுக்கும் அது பேர் என்ன, கோவாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில ஒரு காடு சின்னோண்டு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. ஒரே காட்டுல பழமெல்லாம் அழகழகா இருக்கு. இப்ப மனிதனுக்கு என்ன வஞ்சனை செய்யாத மனமே வாசம் வீசும் மருந்து. இந்த திருவண்ணாமலைக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் வந்து ஒரு 12 வருஷம் மேல ஆயிடுச்சு. நீங்க 12 வருஷம்? 14 வருஷம் முடிஞ்சா ராமர் அவதாரம். யாரு காட்டுக்கு போறது, இதே காடு தானே, அதனால இங்கே தங்கிடுறாங்க. குடும்பம் எதுவுமே இல்லையா? அம்மா அப்பா இல்லாம நான் இப்படி வந்தேன். எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கிறவங்களதான். சாதாரண எல்லாமே எப்போதுமே இருக்கு. அதெல்லாம் மறந்தாச்சு. மறந்துதான் ஆகணும். மறக்கலனா அடி விடுவோம். நமக்கு மறக்கல அப்படின்னு அவன் குடும்பத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அவன் சித்த நிலையை அடைய முடியும். சித்த நிலைன்னா செத்த நிலை. சித்த செத்த செத்த என்ன இருக்கு, செத்தைக்கும் பவர் உண்டு. அதுதான் காமிக்கிறார் அண்ணாமலையார். குப்பையில குப்பையில குப்பைன்னா தான் குபேரன். குப்பையில படுக்கிறவங்கலாம் யாரு? அவன் தான் ஒரிஜினல் அண்ணாமலையார். இந்த மாதிரி வேஷம் போறவங்களாம் முட்டாளு. குப்பையில படுத்து கிடப்பாங்க பாத்தீங்களா சில பேர். அவன் தான் ஒரிஜினல். அது அண்ணாமலைக்கு எல்லாருமே கடந்தவங்க தான். ஆனா அந்த அப்புறமா அவங்களுக்கு ஒரு பைத்தியம் தெரியும். தெளிகிறப்ப திரும்பி போய் யாரும் குப்பையில படுக்க மாட்டான். இப்ப நானே அப்படிதான். ஆனா நான் போய் இங்க யாருக்கும் தெரியாம படுத்துக்கோ. படுத்தவங்க என்ன இருப்பாங்க, லூசு பைய பைத்தியம் அப்படிமா. பையினாலே கருவறை. அது எப்படியா இருந்தாலும் எரியதான் செய்யும். ஒரு 80 வயசு கலவி அவனாச்சு கட்டிக்கவானா? இருங்க, 80 வயசு கலவி அவனா கட்டிக்கானா? கலவனா கட்டிக்கானா? ஆறு மணி உடம்புல தீ இருக்கும். 16 வயசு பயிலுக்கு இருக்குமா இருக்காதா? அப்பதான் கட்டிப்பா. அதே மாதிரி பைத்தியம் என்ன, பை நல்லா தீ இருக்க
இந்த எல்லா பயிற்சியும் காணுங்க உருவாக்குங்க. அதனால அப்போ நம்ம அதுதான் செஞ்சுக்கலாம். இவர் எல்லாருக்கும் ஊட்டினா என்ன ஆகும், எப்ப இவர் கூட நல்ல மனுஷன் யாரா இருக்கா, இவர் எல்லாருக்கும் சோறு போடுவாரா, இதை விட என்ன வேணும்? இவர் தாயிடா அப்படின்னா பூமாதேவி ஆயிரம், அன்னபூர்ணி மகாலட்சுமி ஆயிரம், முருகப்பெருமான் ஆயிரம், இதை விட என்ன வேணும்? உலகத்துல நம்ம போராடமெல்லாம் பூவா கொத்தும், போராடமெல்லாம் மழையா பெய்யும், இதை விட என்ன வேணும்? வர்ண பகவான் ஆகும், கிருஷ்ண பகவான் ஆகும், சமயம் மாரியாத்தாவும் காளியாத்தாவும் குருவாயூரப்பனா ஆகும், புரியுதான்? எழுமலையா எட்டுமலையான மாதிரி ஆகலாம். கண்ணை மூடிக்கிட்டு நீங்க எட்டுமலையான நேரா பாக்கணும்னு நினைச்சா அதெல்லாம் பயங்கர வேலை இருக்கு. சுடுகாட்டுல வாழ்நாள் ஃபுல்லா வாழ்ந்தா கண்ணை மூடிக்கிட்டே நடக்கலாம், அதுதான் எட்டுமலையா லாஸ்ட் அவதாரம். அவங்கதான் கண்ணை மூடிக்கிட்டே நடக்கலாம், எனக்கு பயமா இருக்கு. நான் ராத்திரில கண்ணை மூடிக்கிட்டு நடப்பேன், பகல்ல நடக்கிறதுக்கு இன்னும் தவம் நிறைய இருக்கு. சிட்டுமலையான தரிசிச்சிட்டாலே போதும், கண்ணை மூடிக்கிட்டு நடப்பேன். கண்ணு கட்டுறாங்கல்ல, கண்ணு கட்டுறது அதான், கண்ணு கட்டினாலும் தெரியும், டார்ச் மாதிரி அடிக்கும், அதான் தவம். ஒரு உடம்புல என்ன பயிரும் ஒரு மரம், இந்த மரம் இருக்க, இந்த மரம் 1000 கோடி வருஷம், இந்த மரத்தை யாரும் பார்க்காம இருந்தா அதான் நாகலிங்க பூ. இந்த மரம் பேரு இது பேர் ஒதிய மரமா, ஒதிரி ஒதியம் பெருத்தா உத்தரத்துக்கு ஆகாதுமா, சும்மா பொய் சொல்றது. உத்தர நீயே உட வீடு கட்டுற, இப்ப மரம் வீடு கட்டுதா, குயில் வீடு கட்டுதா, அது சின்ன வீடா கட்டிக்கும், அது யாருக்கு தொந்தரவு இருக்கா? மனிதன் எப்படி நம்ம எடுத்தா ஒரே தான் பேர்த்து தள்ளுவோம், இல்லைன்னா ஊட்டு உடப்போம். நம்ம வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. இப்ப குயிலால யாருக்கு தொந்தரவு இருக்கா? இந்த குருவி கட்டுற கூட்டால யாருக்கு தொந்தரவு இல்லை. நம்ம கட்டுற கூடு அண்ணனுக்கு சின்ன பங்களா கட்டினா அதை விட எனக்கு பெரிய பங்களா வீடு கட்டி கூட கொடுக்கலாம், அதை உடச்சு போடுறான் குண்டு போட்டு செய்யறாங்களா இல்லையா? அண்ணன் தம்பிக்குள்ளேயே அப்படி இருக்கு வாழ்வு. அதனாலதான் சொல்றது, மனித இனம் மனித இனம் மனுஷ இனம் யாரும் கண் கொண்டு பாக்காதீங்க, மரத்தை நம்பு. என்னோட லாஸ்ட் பேச்சாதான், நான் மனிதனெல்லாம் நம்புறது இல்ல, நான் பைத்தியமாகி எல்லாரும் நான் வெளிநாட்டுல இருந்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கோம், எல்லாம் நானும் வெளிநாட்டுல இருந்தவன் தான். எனக்கு அப்ப உலகத்துல என்னன்னு தெரியல, உலகம் அழிய போகுது. மோட்டார் வயரிங்ல இருந்து பம்பு செட்ல இருந்து தையல் மிஷின்ல இருந்து எல்லா தொழிலும் பழகினேன், அது எல்லாம் சரியில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பூரா பொய்மை, பொய்மை வாங்குற காசு. இப்ப எங்களுக்கு உங்ககிட்ட வாங்குற காசு வந்து கேட்டு காற்று என்ன மாசுபடுது. திருப்பூர் கிடையாது, திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் அந்த காலத்துல அதை விட இங்க சந்தோஷமா இருக்கிறோம். என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை இன்னொன்னு வார்த்தை சொல்லலாம், முருகப்பெருமான் நம்ம தெய்வமே. அந்த காலத்துல நம்ம தாத்தா ஆத்தா எல்லாம் என்ன பண்ணுவோம், வயல்ல கோமணம் கட்டிட்டு வயல்ல விளைஞ்சோம், நல்லா தும்பும் தைரியமா இருந்தோம், நல்லா ஆழமத்துல உட்காந்து சம்பா சந்திச்சதுல மிக்க நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை, அந்த மனநிலையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரவுண்ட் வந்து அந்த கிரிவல பாதையில ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறுலையும் அந்த சாதகளுடைய பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா, எதுக்காக நம்ம எல்லா பொருளுக்கும் ஆசைப்படுறோம்? நம்ம பதவிக்கும் பொருளுக்கும் படாடவத்துக்கும் அது எதுக்கு ஆசைப்படுறோங்கிற அந்த வாழ்க்கையே நெருத்து போகுது. அதனால ஆசைகள்ங்கிறது ரொம்ப வேணாம். வாழ்றவர்களே நிம்மதியா இருந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து சந்தோஷமா இருந்துட்டு வாழ்றதுதான் வாழ்க்கைங்கிறத ஒரு பாடம் கத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு மனுஷனும் திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வரும்போது பாருங்க, அண்ணாமலையாரை பாருங்க, வணங்குங்க. அப்போ அதுலேருந்து தெரியும் வாழ்க்கையுடைய தத்துவம் என்னங்கிறத அவ்வளோ அழகாக நம்ம கற்றுக்கலாம். அதனால் எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது.